நம்ம லைஃப்ல எந்த ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்றது எப்படிப்பட்ட முடிவுகளை இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்றத பொறுத்து தான் அமைது அதே மாதிரி இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் எந்த ஒரு இடத்த போய் சேருவோம் அப்படின்றதும் இப்போ நம்ம எப்படிப்பட்ட முடிவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் அமையும் ஸோ ஒரு நல்ல லைஃபுக்கு ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் அப்படின்றது ரொம்ப அடிப்படையான தேவையாக இருக்குது ஸோ நம்ம எடுக்கிற முடிவுகள்லாம் எதை பொறுத்து அமையுது நம்ம நிறைய விஷயத்த நினச்சிக்கிட்டு இருக்கலாம் வெளி உலகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்மளுடைய முடிவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அடிப்படையாக ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுன்றது எதை பொறுத்த அமையுதுன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல பகுதி இருக்கும் ஒரு கெட்ட பகுதி இருக்கும் இந்த ரெண்டு பகுதிக்கு நடுவில் நடக்கிற சண்டையில யார் ஜெயிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய முடிவுகள் எப்படிப்பட்ட முடிவுகளாக இருக்குன்றதே அமையுது நம்ம நைட் தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்துகிட்டு படுப்போம் ஆனால் காலையில் தூங்கி எந்திரிக்கிற அந்த நிமிஷத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு தோணும் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு சொன்னது நமக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல பகுதி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு சொன்னது நமக்குள்ளே இருக்கிற கெட்ட பகுதி இந்த ரெண்டு பகுதிக்கு நடுவில் நடக்கிற சண்டையில் யார் தைக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய முடிவுகளே அமையுது ஸோ நல்ல முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற நல்ல பகுதி தொடர்ந்து அந்த சண்டையில் தைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இதை கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனில் எந்த முடிவு நல்ல முடிவு அப்படின்றதே நமக்கு தெரியாது நமக்குள்ளே இருக்கிற எந்த பகுதி நல்ல பகுதி அப்படின்றதே நமக்கு தெரியாது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி நல்ல முடிவு எடுக்கிறது எப்படி எதெல்லாம் நம்ம நல்ல முடிவுகள்னு சொல்லலாம் அப்படின்ற கேள்விக்கான பதிலை ஸ்டாய் பிலாசபர்ஸ் கிட்ட கேட்க போறோம் ஸ்டாய் ஸ்டாய்க் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் எதெல்லாம் நல்ல முடிவுன்னு சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புத்தகத்தோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன் நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த அவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படித்ததுலேயே ரொம்ப நல்ல புத்தகத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மார்க்க செரிலியஸ் அவருடைய மெடிடேஷன் அப்படின்ற புத்தகத்தில் ஃபை டு பி அ பர்சன் தட் ஃபிலாசபி ட்ரையிங் டு மேக் யூ அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஃபிலாசபி உங்களை எப்படிப்பட்ட மனிதனாக ஆக்க நினைக்கிதோ அப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறதுக்கான போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறப்போ ஃபிலாசபி நம்மளை எப்படி இருக்க சொல்லுது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கணும் ஃபிலாசபி நம்மளை எப்படிப்பட்ட முடிவை எடுக்க சொல்லுதோ எந்த முடிவை நம்ம எடுத்தால் பிலாசபியை நம்ம மீறாமல் இருப்போமோ அப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறது மூலியமாக நம்ம லைஃப்பில் நம்ம தொடர்ந்து நல்ல முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய ஃபிலாசபர்ஸை நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் மார்க்கஸ் செரீலியஸ் மாதிரி பிலாசபியை அதிகமாக ஃபாலோ பண்ண ஒரு நபரை நம்ம பார்த்துருக்கவே முடியாது மார்க்க செரிலியஸ் சொன்ன எல்லா ஃபிலாசஃபியுமே அவருடைய மெடிடேஷன் அப்படின்ற புத்தகத்தில் என்ன எடுத்திருக்காங்க அவருடைய புத்தகத்தை அவர் யாருக்காகவும் எழுதலை அவருடைய அன்றாட வாழ்க்கையில் அவர் எழுதுன டைரி தான் அவருடைய புத்தகமே அவர் ஃபாலோ பண்ண ஃபிலாசபியை தான் நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோமே தவிர அவர் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரணும்னு எந்த ஒரு பிலாசபியும் சொல்லித்தரலை ஸோ அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னாலே அவர் எவ்வளவு ஒரு பிலாசபியா ஃபாலோ பண்ணிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும் அவ்வளவு பிலாசபியா அவர் ஃபாலோ பண்ணதுனால மட்டுந்தான் அவருடைய ஆட்சி காலம் அப்படின்றது ரொம்ப ஒரு பொற்காலமா இருந்தது பிலாசபியை இந்த அளவுக்கு அவர் ஃபாலோ பண்ணதுனால மட்டும்தான் அவரை நம்ம கிங் ஆஃப் பிலாசபி அப்படின்னே சொல்றோம் ஸோ நம்ம லைஃப்லையும் எந்த முடிவு எடுக்கணும் எது நல்ல முடிவு அப்படின்னு தெரியாதப்போ பிலாசபி என்ன சொல்லுது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அதுக்கு நம்ம நிறைய பிலாசபி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் படிக்கணும் பிலாசபர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் நிறைய பிலாசபியை நம்ம தொடர்ந்து நம்ம கூட இருக்கவங்க கூட பேசி பழகணும் செனேக்கா அப்படின்ற ஒரு ஸ்டாய்க் பிலாசபர் அவருடைய நாட்டுக்கு எதிராக நிறைய சதி பண்ணிட்டாரு அப்படின்னு குற்றம் சாட்டி அவருக்கு ஒரு மரண தண்டனையை கொடுக்குறாங்க அந்த மரண தண்டனையை அவர் ஏத்துக்கிறாரு ஆனா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு கேட்டோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மன்னன் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு அப்பதான் அவருக்கு தெரியுது கேட்டோவும் ஒரு தடவை அவருடைய மரண தண்டனையை ஏத்துக்கிட்டு இருந்தாரு ஸோ நம்மளும் நம்மளுடைய மரண தண்டையை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரண தண்டனையை அவர் ஏத்துக்கிட்டாரு செனேகாக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த நேரத்துல அவருக்கு என்ன முடிவு எடுக்கணும்ன்றது தெரியல அப்போ அவர் செஞ்ச ஒரே விஷயம் அவர் முன்மாதிரியா நினச்சிக்கிட்டு இருந்த கேட்டோ என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு அவர் யோசிச்சு பார்த்தாரு அவருடைய வாழ்க்கையில முற்பகுதியில கூட அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு சூஸ் யுவர் செல்ஃப் கேட்டோ அப்படின்னு நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம ஒரு ரோல் மாடலை சூஸ் பண்ணணும் அப்படின்னு செனேகா சொல்றாரு ஸோ எப்பெல்லாம் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன் வருது எப்பல்லாம் நமக்கு எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாதப்பெல்லாம் அந்த ரோல் மாடல் நம்ம இடத்துல இருந்தா என்ன எடு என்ன முடிவு எடுத்திருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அவர் என்ன முடிவு எடுத்திருப்பாருன்னு யோசிச்சு பார்த்து அதே முடிவை நம்ம எடுக்கிறது மூலயமா நம்மளும் நம்ம ஒரு பேட் டெசிஷன் எடுக்கிறதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ரோல் மாடலை சூஸ் பண்ணி அவர் என்ன முடிவு எடுத்திருப்பாருன்னு யோசிச்சு பார்த்து முடிவு எடுக்கிறது மூலயமா அந்த முடிவுகள் கட்டாயம் நம்மளை நம்மளுடைய கோல் நோக்கி கூட்டிகிட்டு போவோம் நம்ம ரோல் மாடல் மாதிரி நம்மளை மாற்றுறதுக்கு அது உதவும் மார்க்கசேரிலிய சொல்லிய மெடிடேஷன் அப்படின்ற புத்தகத்தை நம்ம படிச்சிருந்தோம்னா ஒரு விஷயம் தெரியும் அவர் சொல்லியிருக்கிற எல்லா விஷயமுமே ஒரே விஷயத்த தொடர்ந்து திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் அது என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கை நேச்சர் கூட ஒத்து போகணும் நம்ம குடும்பத்துக்கு என்ன நல்லதோ நம்மளுடைய நெய்பர்ஹுட்டுக்கு என்ன நல்லதோ நம்மளுடைய நாட்டுக்கு என்ன நல்லதோ அதுக்கான வேலையை தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் மார்க்கசேரிலியை சொல்லியிருப்பார் அதே விஷயத்தை தான் அவரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு அதனாலதான் அவருடைய நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்ததா சொல்லப்படுது ஸோ நம்மளும் ஒரு காம்ப்ளக்ஸான சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்னா முதல்ல அந்த டெசிஷன் மூலியமா இல்லை அந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி மனிதர்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் ஒருவேளை ஒரு கம்பெனியில் இருக்கோம் அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டெசிஷன்னால அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் தான் பாதிக்கப்படுவாங்க ரெண்டாவது ஒருவேளை நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அந்த குடும்பத்தை சார்ந்த மனிதர்கள் அந்த டெசிஷனால பாதிக்கப்படுவாங்க ஸோ இப்படி நம்ம எந்த முடிவை எடுக்கிறோமோ அந்த முடிவுனால யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும் அந்த மக்களுக்கெல்லாம் எது நல்லது அப்படின்னு யோசிச்சு பார்த்து அந்த முடிவை எடுத்தோம்னா நம்மளுடைய முடிவுகள் எப்பவுமே நல்லா இருக்கும்னு மார்க்க செயலையே சொல்கிறார் ஸோ ஒரு குடும்பத்துக்கான முடிவு எடுக்கிறோன்னா அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யணும் ஒரு கம்பெனிக்கான முடிவு எடுக்கிறோன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு என்ன நல்லது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் ஒரு நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற நபர் முடிவு எடுக்கிறப்போ அந்த நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது அப்படின்னு யோசிச்சு பார்த்து மட்டுமே தான் அந்த முடிவை எடுத்துக்கிட்டு இருக்கணும் இதே மாதிரி தான் மார்க்கஸ் எரிலியஸ் ஒவ்வொரு முடிவையும் அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தாரு எபிக்டஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராக் பிலாசபர் ஒரு விஷயத்த சொல்றாரு ஒவ்வொரு நாளும் நைட் நம்ம அன்னைக்கு ஃபுல்லா நம்ம என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்தோம் அன்னைக்கு வாழ்க்கையை நமக்கு எப்படி போச்சு அப்படின்றத எழுதி பார்க்கணுமா அப்படி எழுதின விஷயத்த விட்டு சத்தமாக படிக்கணும் அப்படி படித்த விஷயத்தை தொடர்ந்து ரிவ்யூ பண்ணணும் நம்ம எனக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதில் எது சரி எது தவறுன்னு தொடர்ந்து நம்மளை நம்மளே பரிசோதனை பண்ணி பார்க்கணுமா அப்படி பண்ண ரிசல்ட்டை நம்ம அடுத்தவங்க கூட ஷேர் பண்ணி அவங்களுடைய முன்னேற்றத்துக்கும் உதவணும் அப்படின்னு எப்பட சொல்கிறார் மார்க்க செரிலியஸ் இந்த விஷயத்த ரொம்ப ஆழமாக கடைப்பிடிச்சார் ஒவ்வொரு நாளும் அவர் டைரி எழுதுகிற பழக்கத்தை வச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த டைரியுடைய தொகுப்பு தான் இன்றைக்கி மெடிடேஷன் அப்படின்ற புத்தகமாக நம்மக்கிட்ட இருக்குது ஸோ நம்மளும் நம்ம வாழ்க்கையில நல்ல முடிவு எடுக்கணும்னா முதல்ல நிறைய கெட்ட முடிவுகளை எடுக்கணும் அந்த கெட்ட முடிவுகள்லேருந்து நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்கிறப்ப தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது எப்படின்றதே நம்ம கத்துக்க ஆரம்பிப்போம் ஸோ நிறைய கெட்ட முடிவுகள் எடுக்கிறதுன்றது தப்பான விஷயமே கிடையாது அப்படி நம்ம எடுத்த கெட்ட முடிவுகள்ல இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா எபிக்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்றதை எழுதி பார்க்குறது மூலிமா அதுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது மூலயமா நிறைய நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் அதனால நல்ல முடிவை நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நல்ல ஜேர்னல் எழுதுகிற பழக்கத்தை நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறோம் கடைசியாக மார்க்கஸ் செரிலியஸ் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு நம்ம வாழ்க்கையில் ஒரு ரிதமை ஃபாலோ பண்ணி நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு போயிட்டே இருப்போம் அப்போ திடீர்னு ஒரு பிரேக் வரும் கண்டிப்பாக நம்ம அந்த ரிதம்லேருந்து வெளியே போவோம் அப்படி வெளியே போனால் எந்த ஒரு தப்பும் இல்லை திரும்ப அந்த ரிதம்குள்ளே வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் நம்மளும் நிறைய பேர் நியூ இயர்க்கு நல்ல ரிசல்யூஷன்ஸாக எடுப்போம் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணணும் நிறைய புத்தகங்கள் படிக்கணும் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் இப்படின்லாம் நிறைய ரிசல்யூஷன்ஸை எடுப்போம் முதல்ல ஒரு அஞ்சு நாளுக்கு ஃபாலோ பண்ணுவோம் திடீர்னு அதை நம்ம பிரேக் பண்ணிவிடுவோம் அப்படி பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த ரிதம் குள்ளே நம்ம போகாமல் அடுத்த நியூ இயர் வரட்டும் ரிசல்யூஷன் எடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் மார்க்கஸ் சரிலேஸ் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட பகுதி உங்களை டேக் ஓவர் பண்ணுறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கெட்ட முடிவுகளை எடுக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ நிறைய நல்ல முடிவுகள் எடுத்து நல்ல விஷயத்தையே நீங்கள் செஞ்சு போயிட்டு இருக்கிறப்போ நடுவில் ஒன்று ரெண்டு கெட்ட விஷயங்களை செய்வீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற கெட்ட பகுதியை அதை டேக் ஓவர் பண்ணும் அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு திரும்ப உங்களுடைய ரிதமை நீங்கள் கேச்சப் பண்ணணும் ஸோ நம்மளும் எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம கெட்ட முடிவுகளை எடுப்போம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நமக்குள்ளே இருக்கிற கெட்ட பகுதி நம்மளை அடிக்கடி டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இது எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம கெட்ட முடிவுகளை எடுக்கிறப்போ துவண்டு போயிட மாட்டோம் திரும்ப நல்ல முடிவுகளை நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே வரும் தொடர்ந்து நல்ல முடிவுகளை நம்ம எடுக்க ஆரம்பிப்போம் இந்த அஞ்சு விஷயத்தை தான் இன்னைக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேன்